ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் இன்று தொடங்குகிறது நடப்பாண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம். 2024-25 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வரும் 19ஆம் தேதி தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் வெவ்வேறு சம்பவங்களில் ரயில் முன் பாய்ந்து 5 பேர் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. இரண்டு மகள்களுடன் ஒரு தாயும் கடன் பிரச்சனையில் மகளும் தாயும் உயிரை மாய்த்து கொண்ட பரிதாபம். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு இன்று முதல் மீண்டும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்குகிறது திமுக. விசிக இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியுடன் பேச்சுவார்த்தை. தமிழகத்தில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதே சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதற்கு முக்கிய காரணம் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. போதைப் பொருட்கள் விற்பனையை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு வலியுறுத்தல். சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைஞ்சு போச்சு. இதற்கு காரணம் இன்றைக்கு தமிழகத்துல போதைப் பொருள் அமோகமா விற்பனை ஆகுது. எங்கேயுமே போதைப் பொருள் விற்பனை தடுப்பதற்கு இந்த அரசு தயாராக இல்லை. அதனால கஞ்சா போதையில் இருக்கின்ற ஆசாமிகள் இப்படிப்பட்ட நிகழ்வுகளில் ஏற்படுத்தி சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கிறார்கள். கிளாம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அமைச்சர்கள் கேள்வி கேட்காமல் மேடையில் பேசுவது போல் பேச வேண்டாம் என அமைச்சர் சேகர் பாபு காட்டம். பணிகளை முடிக்காமல் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திறந்தது தவறு. பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. கோவையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்க வந்தவர்கள் வாக்குவாதம். வீட்டு வசதி வாரியத்தின் கீழ் பணம் செலுத்தியவர்களுக்கு பட்டா மற்றும் வீட்டின் சாவி வழங்கப்படும் என கூறி ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு. தாம் வரும் வழியில் மார்க்கெட்டில் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு போலீசார் குவிக்கப்பட்டிருந்தது எமர்ஜென்சி காலத்தை நினைவுபடுத்தியது. இதுதான் ஜனநாயகமா, இதுதான் தமிழகத்தின் கலாச்சாரமா என பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கேள்வி. Anybody who wants to see how Tamil Nadu is function, go and visit the market which I visited today. See how the police has made them to shut down their markets, their bazaar. None is allowed to come out. Is this democracy? Is this the tradition of Tamil Nadu? என்மண் என் மக்கள் பாத யாத்திரையின் போது மின் விளக்குகள் அணைக்கப்பட்டதாக ஜே பி நட்டா குற்றச்சாட்டு. திமுகவின் விளக்குகள் அணைக்கப்படும் நேரம் விரைவில் வரும் எனவும் எச்சரிக்கை. Now time has come when DMK light will switch off. இந்தியா கூட்டணி என்பதே குடும்ப அரசியல் கூட்டணிதான் என ஜே பி நட்டா கடும் தாக்கு. குடும்பங்களை வளர்ப்பதற்காகவும் சொத்து சேர்ப்பதற்காகவும் ஒன்று சேர்ந்த கூட்டணி என விமர்சனம். பரிவார் கா அலாயன்ஸ், ப்ராப்பர்ட்டி கா அலாயன்ஸ் ஆர் பிரஷ்டாச்சார் கோ படாவா தேனே கா அலாயன்ஸ். பாஜக தேசிய தலைவர் நட்டாவை நேரில் வரவேற்ற கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் கூட்டணியில் நீடிப்பதாக கூறியும் ஓபிஎஸ் வராததால் சலசலப்பு.
சென்னையில் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாஜகவினர் ஜே பி நட்டா செல்லும் வழியில் பாதுகாப்பிற்காக தடுப்புகளை வைத்து அடைத்ததால் உள்ளே அனுமதிக்க கோரி வாக்குவாதம் வரும் மக்களவை தேர்தலுக்காக தமிழக அரசியலில் மும்முனை போட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம் மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்னரே கருத்து கணிப்பு பெயரில் மக்களை ஏமாற்றும் வேலை அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றச்சாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக மீண்டும் திடீர்னு தேர்தல் இன்னும் எப்ப தேதி அறிவிக்கல ஏப்ரல் மே மாசத்துல தேர்தல் வரும்போது தமிழ்நாட்டில் இன்னும் கட்சிகள் எல்லாம் கூட்டணி கூட அமைத்து முடிக்கல அதுக்குள்ள டிசம்பர் 24ல இருந்து ஜனவரி 20 வரைக்கும் ஏதோ சர்வே எடுத்தேன்னு சொல்லி 37 தொகுதியில் திமுக தேர்ந்தீங்களா இன்னொரு சர்வேல 39 தொகுதியில் திமுக தேர்ந்தீங்க கோவை கார் சிலிண்டர் குண்டுவெடிப்பு தொடர்பாக மேலும் 4 பேரை கைது செய்தது என்ஐஏ 21 இடங்களில் நடந்த சோதனையின் முடிவில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தமிழகத்தை பரபரப்பாக்கிய என்ஐஏ அதிகாரிகளின் சோதனையில் சிக்கிய பொருட்கள் எவை 6 லேப்டாப்கள் 25 செல்போன்கள் 34 சிம் கார்டுகள் ஹார்ட் டிஸ்க் உட்பட பிற மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிக்கை கோவையில் மை வி 3 ஆட்ஸ் நிறுவனரை தொடர்ந்து ஊழியர்கள் 5 பேர் கைது நிறுவனர் கைதை கண்டித்து போராட்டம் நடத்த சட்டவிரோதமாக ஆட்களை திரட்டியதாக வழக்கு பதிவு ரேஷன் கடைகளில் சோப்பு உள்ளிட்ட பொருட்களை கட்டாயப்படுத்தி விற்க ஊழியர்களுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா மாதம் 50,000 முதல் 1,00,000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டித்தர வேண்டும் என கிளை மேலாளர் பேசுவது போன்ற ஆடியோ வெளியாகி பரபரப்பு 1,00,000 செல் பண்ணணுன்ட்டு எம்டி சொல்லியிருக்காங்க இந்த மாதத்துலேருந்து 1,00,000 நான் பிடிச்ச 1,00,000 செல்ஸ் பண்ணுங்கள் மற்ற கடைக்காரங்கள்லாம் 50,000 ரூபா டார்கெட் படி 50,000 ரூபா செல்ஸ் பண்ணுங்கள் இது வந்து மேலாண்மை இயக்குநருடைய உத்தரவு கோவையிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற ஆம்னி பேருந்தில் ஆந்திர பயணிகள் மற்றும் ஓட்டுநர் இடையே மோதல் குறித்த நேரத்தில் வராத முன்பதிவு செய்த பயணிகளை காத்திருந்து ஏற்றாமல் பேருந்தை இயக்கியதால் வாக்குவாதம் முற்றி கைகலப்பு சென்னை தாம்பரத்தில் இரும்புலியூர் ஜிஎஸ்டி சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள் தாம்பரம் முதல் கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில் பராமரிப்பு காரணமாக நிறுத்தப்பட்டதால் பேருந்து நிலையத்தில் குவிந்த பயணிகள் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்த டெல்லியை நோக்கி விவசாயிகள் படையெடுத்ததன் எதிரொலி பஞ்சாப் ஹரியானா மாநில எல்லைகளில் கான்கிரீட் மற்றும் ஆணி தடுப்புகள் அமைத்து சாலைகள் மூடல் விவசாயிகள் போராட்டத்தை தடுக்க தயாரான ஹரியானா போலீசார் அம்பாலா பகுதியில் ஒத்திகை நடத்தியதால் பதற்றம் இரவு பகல் பாராமல் பொய்யை சாகுபடி செய்யும் பிரதமர் மோடி கடந்த 10 ஆண்டுகளாக விவசாயிகளை ஏமாற்றிவிட்டதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு இரட்டிப்பு வருமானம் தருவதாக உறுதியளித்துவிட்டு
தற்போது குறைந்தபட்ச ஆதார விலைக்காக விவசாயிகளை ஏங்க வைப்பதாக கடும் தாக்கு. விவசாயிகளின் பாதையில் முட்களையும் ஆணிகளையும் போடுவது அமிர்த காலமா அல்லது அநீதியின் காலமா? விவசாயிகள் அணிவகுத்து செல்வதை தடுக்க சாலைகளில் ஆணிகள் போடப்பட்டிருந்த வீடியோவை பகிர்ந்து பிரியங்கா காந்தி கேள்வி. மத்திய பிரதேசத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியை நோக்கி கையசைத்த சிறுவன், கை வலிக்கப் போகிறது தாழ்த்துங்கள் என கூறி அனைவரையும் நெகிழ வைத்தார் பிரதமர் மோடி. मिल गया मिल गया, तेरा प्यार अब तेरा हाथ दर्द कर गया बेटा, अब हाथ नीचे करो, मुझे मिल गया शाबाश। பீகாரில் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைத்து ஆட்சி அமைத்த நிதிஷ்குமார் தலைமையிலான புதிய அரசு தப்புமா? சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்க இன்று நடைபெறுகிறது நம்பிக்கை வாக்கெடுப்பு. பீகாரில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுவதை முன்னிட்டு எம்எல்ஏக்களை கடத்தி வைத்திருப்பதாக புகார். முன்னாள் துணை முதலமைச்சர் தேஜஸ்வி யாதவ் வீட்டிற்கு போலீசார் திடீரென சென்றதால் பரபரப்பு. தேஜஸ்வி யாதவ் இல்லத்தில் கிரிக்கெட் விளையாடிய எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பை பொருட்படுத்தாமல் உற்சாகமாக விளையாட்டு. தங்களுடைய அரசியல் கட்சியை பறித்து வேறொருவருக்கு வழங்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் மீது சரத்பவார் பரபரப்பு குற்றச்சாட்டு. இதுபோன்ற ஒரு நிலை நாட்டில் ஒருபோதும் காணப்படவில்லை எனவும் ஆவேசம். தமிழ் மொழியில் பேசி மக்களை கவர்ந்த காங்கிரஸ் மாநில தலைவர் ஒய் எஸ் சர்மிளா. ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் நகரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நிகழ்ச்சி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் யார் தெரியுமா? உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் கோவை ஈஷா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு ஜகி வாசுதேவ் சந்திப்பு. யோகி ஆதித்யநாத்திற்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் சூறாவளி போல் தோன்றிய கொசு கூட்டங்களை பார்த்து மக்கள் திகைப்பு. முலாமுத்தா ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் ஆபத்தை குறிப்பதாக மக்கள் அச்சம். தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டியில் உள்ள மாடி வீட்டில் திடீர் தீ விபத்து. சிலிண்டர் மற்றும் ஃப்ரிட்ஜ் வெடித்து சிதறிய பரபரப்பு வீடியோ காட்சிகள். தெலங்கானா உயர்நீதிமன்ற வளாகத்தில் பெண் ஊழியருக்கு அரசு முன்னாள் வழக்கறிஞர் லிப்லாக் முத்தம் கொடுத்த விவகாரம். வீடியோ வேகமாக பரவியதால் இருவர் மீதும் ஒழுங்கு நடவடிக்கை. அபுதாபியில் கட்டப்பட்டுள்ள முதல் இந்து கோயில் வண்ண வண்ண விளக்குகளால் ஜொலிப்பு. நாளை மறுநாள் பிரதமர் மோடி திறந்து வைப்பதை முன்னிட்டு சிறப்பு அலங்காரம். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் சென்றடைந்த இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள்.
வரும் 15ஆம் தேதி இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் விளையாட வருகை. மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு பாஜகவில் இணையும் விளையாட்டு பிரபலங்கள். இந்திய கபடி அணியின் முன்னாள் கேப்டன் தீபக் நிவாஸ் குத்துச்சண்டை வீராங்கனை முடிவு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் வேதாரண்யேஸ்வரர் சுவாமி கோயிலில் மாசிமக திருவிழா கோலாகலம். திருக்கதவு திறக்க அடைக்கப்பாடும் ஐதீக நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே சக்கர வாகேஸ்வரர் சுவாமிக்கு வெகு விமரிசையாக நடைபெற்ற திருக்கல்யாண வைபவம். திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி வழிபாடு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக ஜீவானந்தம் அமலநாதன் பொறுப்பேற்பு. புனித அலங்கார அன்னை பேராலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் ஏராளமானோர் பங்கேற்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஹஜ்ரத் பீர் சுல்தான் ஒலியுல்லா தர்கா சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகல தொடக்கம். வானவேடிக்கை முழங்க நடைபெற்ற கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமானோர் உற்சாகத்துடன் பங்கேற்பு. கோவை மாவட்டம் காரமடை அருகே பார்வையாளர்களை கவர்ந்த வள்ளி கும்மி ஆட்டம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரு சேர நடனமாடி அசத்தல். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.